நான் இப்போ இந்த புளியண்டிக்கு வந்தேன். அது இந்த கடற்கரையை பார்க்க ஒரு சந்தோஷமாக தான் கிடையாது. நல்லா இருக்குது. இந்த கடல் மீன் எல்லாம் தெரிஞ்சுருக்கிறோம். பின்ன அதில் வந்தால் போல உங்களோட இதை கேள்விப்பட்டேன். நீங்கள் ஒரு கலைஞரன்னு கேள்விப்பட்டோம். நீங்கள் என்ன நாட்டு குத்தோ அல்லது காத்தவராயன் காத்தவராயன் ஹரிச்சந்திரா சமூக நாடகங்களும் நிறைய நடிச்சிருக்கேன். சமூக நாடகங்களும் காத்தவராயன்ல நான் ஆரம்பத்தில் அந்த சின்ன வயசுலயே நடித்தபடியா பால காத்தான் தந்து விடாங்களா, அப்பவே தந்து விடாங்க. அது மட்டும் இல்லை, எனக்கு 65-ஆம் 64-ஆம் ஆண்டு ஏழு புள்ள நல்ல தங்காள் அந்த நேரத்திலே அது ஏழு புள்ள நல்லதங்காள்ல என்ன கடைசி பிள்ளைக்கு தான் போட்டாங்க. அப்ப அவ நல்லதங்காள் அம்மா தானே, அவ என்ன தூக்கியோ அந்த நேரமே அந்த பருவத்தில் நீங்கள் நடிக்கிறேன்னு தெரியாத பருவம் தெரியாத பருவத்திலேயோ பருவத்திலேயே நீங்கள் நாடகத்திலேயோ அதுக்கு பிறகு காத்தவரை அதுக்கு பிறகு காத்தவரை காத்தவரை என்ன பல பாலகாத்தான் தான் என் ஆரம்பம் சிறு வயதில். அதுக்கு பிறகு பாத்திரங்கள் முன்மாறி சிவன் எல்லா பாத்திரம் காத்தவராயன் கூத்துல சகல பாத்திரங்களும் செய்யக்கூடிய ஒரு வல்லம். உங்களுக்கு ஒரு அண்ணாவிய இருந்தா அண்ணா என்னுடைய கூட பிறந்த சகோதரன் திகாம்பரம் சின்ன தம்பியா அவர் சொல்றபடி தான் நீங்கள் உங்கள் நடிக்கைக்கு நீங்கள் அந்த அவற்றை நீங்க ஒரு அதுவரைக்கு அனுபவங்கள் வந்திருக்கு. நிறைய அனுபவங்கள். அண்ணாவியார் உங்க அண்ணன் உங்களுக்கு அடிச்சிருக்கிறார்? இல்ல, அவர் அடிக்க மாட்டார். நான் அவருக்கு செல்ல புள்ள தானே. அதான் நான் என்ன சொன்னா, நாங்கள் 5 சகோதரங்கள், நான் கடைசி பிள்ளை. ஓ, அப்ப செல்ல பிள்ளை என்றபடியால் அதுக்குள்ளேயும் இன்னொரு செல்ல பிள்ளையாகத்தான் அவர் அடிக்காம வளர்த்துருக்கு. ஓ, அவை அடிக்க மாட்டேனோ. நேரத்தில் நீங்க குளப்படி எழுத செய்யறீங்க? ஓ இல்ல, நான் குளப்படி ஒன்றும் செய்யறேன். ஒரு குளப்படியும் செய்யறீங்க? படிக்கிற காலத்துல கூட்டாளிகள் சேர்றதுக்கும் அந்த குளப்படி செய்யறதுக்கும் எனக்கு நேரம் கிடைக்க இல்லை. என்னென்னு சொன்னால், நான் சிறு வயதிலே தொழில் ரீதியா போன பல தம்பி சில சில குடும்பங்கள்ல வந்து அண்ணன் சொல்றத தம்பி பக்கங்களும் இருந்தது. அந்த இதெல்லாம் நீங்கள் வளர்ந்துட்டோம். ஒரு குளப்படியும் இல்ல இல்ல ஒரு குளப்படி படிக்கிற காலத்துல கடும் குளப்படி கடும் குளப்படி இளைஞர்கள் புடுங்குறாது விருப்பம் அதை வீட்டுல கொண்டு வந்து கூட்டுல வச்சு வளர்க்கணும். கிளி பிடிக்கல அதெல்லாம். அப்ப இந்த பட்ட பனை மரத்துல தானே பொந்தல இருக்கும். கிளிய பிடிக்கிறதுக்கு பனையில ஏறி விட்டேன். ஏறினா இறங்க முடியவில்லை. ஒரு மாதிரி இறங்கிட்டு அதே வந்து
ஏறோணும் அந்த ஒரு ஆர்வம் உங்களை தள்ளி விடும். ஆ தள்ளி கிளி ஆசாதானம், அந்த பஜ்ஜ கிளிய ஆசாதானம். அது சரிங்களா? இப்ப பேசி செய்து நீங்களோ இல்ல கல்யாணம் அல்லது லவ் மேரேஜ்? திருமணம் என்னென்று சொன்னால் எனக்கு 17 வயசு. சரி சரி. ஓ அதான 10 வயசுலேயே உழைக்க ஒழிக்கிட்டு விட்டேன். ஓ அப்போ 17 வயசு வரை கடைசி பிள்ளை தானே. ஓ அப்போ இந்த புலையண்டியில் எங்களோட மாமி ஐயா எங்களுடைய அப்பாவுடைய சகோதரி சகோதரி ஓ அவைக்கு ஒரு பொம்பளை பிள்ளை, ஒரு ஆம்பளை பிள்ளை. இப்போ இந்த பொம்பளை பிள்ளைய உண்டுக்கு உண்டு செய்ய வேணுமெண்டு அவளுக்கு 14 வயசு. 14 வயசு அவளுக்கு 9ஆம் ஆண்டு படித்தவ, உங்களுக்கு நல்ல கட்டிக்காரி. ஓ எனக்கு 17 வயசு. ஓ 17 வயசு. அப்போ இவையில் ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தினேன். ஓ அந்த வயசுல எங்களுக்கு ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி கல்யாணத்தை எழுதுவோம். ஓ எழுதுவோம். எல்லாருக்கும் விருப்பம், குடும்பத்தில் எல்லாருக்கும் விருப்பம். சரியான ஆசை. இவன் உன் தம்பிக்கு ஒரு கல்யாணத்தை செய்து பார்க்கணும். கடைசி பிள்ளை உண்மைதான். ரெண்டு அக்காவும் ரெண்டு அண்ணாவும். அப்போ அப்பா அம்மா இருக்கணும். இவன் மாமின்ற பிள்ளை. ஓ இவன் செல்ல பிள்ளையா வளர்ந்தவன், நானும் செல்ல பிள்ளை. அப்புறம் பேச்சுவார்த்தையை நடத்தி அலை காரில் எல்லாம் அங்கே கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து தெரியும். சின்ன வயசுல இருந்து அவங்க தெரியும். நாம் இங்க மாமி விட்ட வாரது கரவட்டி பக்கத்து ஊர் தானே, மாமி விட்ட வாரது இதன்று அப்படி நடந்து கொண்டிருக்கேன். ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி இதண்டாப்பல சரி கல்யாணத்தை எழுதி போட்டு ஒரு வருஷத்தால கல்யாணத்தை சேவினம் என்று சொல்லிச்சுனா. அப்போ கல்யாணம் எல்லாம் அப்போ இந்த ரிஜிஸ்டர் இங்கே வார இல்லை போகிற இல்லை காணிக்கந்தூரில் கொண்டு போய் தான் எழுதுறது. அங்கே அவனை எழுதி இப்போ வீட்டில் இப்போ படம் டக்குண்டு இதில் வருது. அப்போ படம் எடுக்கிறேன்டா ஸ்டூடியோ தான் போகிறது. அப்போ குவனு ஸ்டூடியோவிலே ஒரு படம் ஒரு போட்டோ கொஞ்சம் நல்ல இதாக இருந்தது. குவனு ஸ்டூடியோவில் குவனு ஸ்டூடியோ தான் பிரபலியமானது. அப்போ அதில் ஒரு போட்டோ. அப்புறம் இங்கே வந்து மாப்பிள்ளை பொம்பளையை கொண்டு வந்து இங்கே எல்லாம் சாப்பாடு பண்ணி மாமி வீட்டில் எல்லாம் சாப்பிட்டு போட்டு விட்டாச்சு ஒரு வருஷம். அப்போ நானும் அங்கே தொழில் அதில் ஒரு கட்டுப்பாடு ஒரு வருஷத்துக்கு இருக்கணுமெண்டு. ஓ சந்திக்க கூடாதுண்டு ஒரு ஃபியூச்சர். ஓ முதல் சந்திச்சது இப்போ சந்திக்க இல்லாமல் போச்சு. முதல் ஃப்ரீயாக சந்திச்சு. ஓ மாமின்ற மகள் ரெண்டு வந்து சந்திச்சது. ஓ இவங்க கட்டுப்பாட்டை வச்சுட்டாங்க. பிறகு என்னென்னு பார்த்தா இது கல்யாணம் விட ஒரு வருஷத்துக்கு சென்று நடக்காத போல நடக்கு. ஓ இவளுக்கு ஒரு முருகல் பாடு வந்துட்டது. ஓ எங்களுடைய அப்பாவுக்கும் மாமிக்கும் அவ ஒத்து போகிறதில்லை. அவைக்கும் ஒரு கொள்கல் பாடு வந்துட்டது. பார்த்து இது என்னடா இது இப்படி சிதம்பர சக்கரமாக கிடக்குது ரெண்டு போட்டு. நான் என்ன செய்தேன்னால் இந்த தமிழ் ஆராய்ச்சி மகாநாடு 74ஆம் ஆண்டு நடந்ததல்லோ உலக தமிழர் ஆட்சி எல்லா இடமும் நடந்து இந்த யாழ்ப்பாணம் இந்த நெல்லியடியில். அப்போ நான் அது பார்க்க நெல்லியடிக்கு வந்தேன். ஓ பெரிய சிகரம் எல்லாம் கட்டி அப்படி ஒரு இது நடந்ததோ ஒரு பெரிய மகாநாடு அது பார்க்க வந்தேன். அதில் பார்த்த உடனே எனக்கு ஒரு எண்ணம் வந்துட்டுதே எல்லாம் போயிருந்தேன் நான் போட்டு போட்டு நான் இங்கே வந்துட்டேன். இங்கே வந்தாப்புல அப்போ இங்கேயும் நான் செல்ல பிள்ளை தானே. அப்போ நான் சொன்னேன் நான் இங்கே இருக்க போகிறேன். எங்கே மனுஷி மாமி வீட்டில் நான் இருக்க போகிறேன். அப்போ இவைக்கு பயம். எங்களுடைய அப்பாவுக்கு பயம் தானே மாமிக்கு. அப்பாவுக்கு பயமும் இருக்குது, மருமனை விடவும் விருப்பம் இல்லை. அண்ணன் பேசுவார் இல்லை என்னடி என்ன வேலை பார்த்தனீங்க. அப்போ மாமிக்கு என்ன விடவும் விருப்பம் இல்லை, கல்யாணம் செய்து வைக்கவும் விருப்பம் இல்லை. நான் சின்ன பிரச்சனை இல்லை நான் இருக்க போறேன். அண்டே கல்யாண வீடு முடிஞ்சுது. இவங்கள் பார்த்தாங்க மகாநாடு முடிஞ்சு ஆளை காண இல்லை. நீங்கள் மாநாடு மாநாடு பார்க்கத்தானே வந்தேன் நான் நெல்லியடிக்கு. அப்போ இப்போ பாருங்க இவங்க பார்த்தாங்க போன பிள்ளைய காண இல்லைன்ற போட்டு தெரியும். இவங்களுக்கு ஏதோ நடந்து போச்சுண்டு. ஒரு இடையில உள்ள ஆள் இப்போ உங்களை மாதிரி ஒரு தர என்னென்று பார்க்க என்ன மாமா முறையில் உள்ளவர் வாரே போன பிள்ளைய. ஓ அவர் வந்து பார்த்தால் கல்யாணம் முடிஞ்சது. மாப்பிள்ளை இருக்கிறாரு என்ன கல்யாணம் எழுதின மாப்பிள்ளை தானே. பாபுங்கள் பெரிய ஒரு முருகல் பாடு அப்படியோ அப்படியோ ஓ சண்டை வழிய இங்கே வந்தாங்க. இங்கே ஒரு காரை கொண்டு வந்தாங்க. காரை கொண்டு வந்தாங்க. அங்க கொண்டு போய் எல்லாம் சாப்பாடுகள் விருந்துகள் வச்சு
പരസ്പരം എല്ലാം അപ്പൊ വീട്ടുകാരർ ഒറ്റമയായിരുന്നു ഒന്നും ചെയ്യലാതാണ് ഒന്നും ചെയ്യലാതെ ഓ അപ്പൊ 74-ാം ആണ്ട് 75-ാം ആണ്ട് എനിക്ക് ഒരു ഉപ്പം പെൺ കുളന്തയും പിറന്ന് ഓ അപ്പേ ആറ് പിള്ളേൾ എനിക്ക് മൂത്ത മകൾ വന്ന് പെമ്പിള പിള്ളതാ മൂത്തവ അവ ലണ്ടനില ഇരിക്കാ ഓ ലണ്ടനില ഇരിക്കാ രണ്ടാമതും പെമ്പിള പിള്ളതാ അവ വന്ന് നോർവേയിൽ ഇരിക്കാ മൂന്നാമതും മകൻ ഓ അവർ വന്ന് ലണ്ടനില ഇരിക്കാർ ഓ കല്യാണം മുടിച്ചു പിള്ള കുട്ടികളോട് എല്ലാരും ഇരിക്കണം നാലാമത് മകൻ താൻ ഇപ്പൊ എന്താ പഠിപ്പിക്കുന്ന സുന്ന മുള്ളിയവളെ ഓവിയോ വിദ്യാനന്ദാവളെ പഠിപ്പിക്കുന്ന കലൈമാറണോ മറ്റേത് എന്താ അഞ്ചാമത് മകൾ ഇന്ത്യ വിട്ട് ഇരിക്കറ ഓ ആറാമത് മകൾ ഇപ്പൊ ഒയല് എടുക്കറ ഓ നീണ്ട കാലത്തുക്ക് പറയു അവും കിടച്ചവ ഓ അവ കൊഞ്ചം നോയ് വായ്പട്ടിട്ടാ അതാല് ഇപ്പൊ രണ്ടു വർഷം രണ്ടു വർഷമാച്ചോ ഓ കൊഞ്ചം നാൻ എന്നിട്ട് சொன்ன നാൻ കൊഞ്ചം മനസ് വിട്ടനണ്ടാ പിള്ളികളെല്ലാം എല്ലാം സീരളിഞ്ചു പോടുങ്ങളല്ലോ ഓ അപ്പൊ കല്യാണം മുടിക്കാമ ഇരിക്കാ ഇപ്പൊ ഒയൽ എടുക്കാവല്ലോ അപ്പൊ അതുകളെ നാങ്കൾ വഴി നടത്ത വേണം ഇപ്പൊ 65 വയസ്സ് என்னுடைய அதான் சொன்ன 10 வயசுலயே சைக்கிள் ஓடி தொழில்கள் அங்கால வந்து ஆத்து தொழில் தான் கருவட்டியில வீச்சு தொழில் இழுப்பு வேலையுண்டு நடந்துதான் செய்கிறது 4-5 கிலோமீட்டர் என்றாலும் அப்ப மைல் கணக்கு தண்ணிக்குள்ள நடந்துதான் அந்த தொழிலை செய்து தூரம் ரெண்டு 3 கிலோ இப்ப அங்கால பார்த்து முல்லைத்தீவு நந்திக்கடலோ ஓ அங்க நந்திக்கடலும் போறோம் நாங்கள் தொழிலுக்கு ஓ அங்க கேப்பாவில இருந்து இங்கேயும் முள்ளிவாய்க்கால் கரை வரைக்கும் வருவோம் நடந்து தண்ணியில பெற்றாப்பல ஓ அப்படி சின்ன சிறு வயதுல நிறைய கஷ்டம் எல்லாரும் அப்படித்தான் கேட்கணும் நீங்கள் திடகாத்திரமா இருக்கிறீர்கள் என்று நான் யோசிக்கிறேன் அந்த கஷ்டப்பட்ட உடம்பு மனமும் மற்றது எங்கட அவ நல்ல மாதிரி தான் பார்த்தவ மற்றது என்னென்னு சொன்னால் இந்த குடிமகை ஒன்றும் பிறவியிலே தெரியாது அது என்னண்டே எனக்கு தெரியாது ஓ என்ன அண்ணையாக்கள் இல்ல அங்கட அண்ணாவியார் இருக்கிறார் ஓ அவரும் அந்த இது இல்ல அந்த வழி நடத்தல் இப்போ ஒரு ஆடு நல்ல ஆடு முன்னுக்கு நல்ல வழிகாட்டினா மற்றாடு மற்றாடெல்லாம் பின்னுக்கு போ அதே மாதிரி அந்த குடும்பத்திலே ஒரு முதல்வர் நல்ல வழியை காட்டினாரு அதுக்கப்புறம் எல்லாரும் நல்ல விஷயம் அது ஓ அண்ணன் வழி நடத்தல் மூத்தவரோ அவர் இப்ப இருந்திருந்தால் அவருக்கு 80 வயசு அவரும் இறந்துட்டார் என்ன அவரு நோய் வாய்ப்பட்டு தானோ இங்கான் இருந்தவரோ சரி நீங்கள் அந்த காத்தவரையன் ஒரு பாட்டு பாட்டு எந்த கட்டத்தை பாடணும் கேட்கறீங்க விரும்பி ஆண்டதை பாடுங்க இந்த முத்துமாரியம் என்ற வரவ அவ அக்காளும் மாறி தங்காளும் அங்கே யாழைமார் அம்மனுக்கு எழுபேராம் அங்கே ஏழு பெற்கும் மாறி நெருளையாள் இங்கே இடும்பி என்னும் நல்லதொரு வீரசக்தி காத்தாண்ட நானும் மாதி ஜீவன் மைந்த நல்லோ நானும் மாதி காத்தானோடி வாரேன் சபையோரே ஐயா பெரியோரே நானும் மாதி ஜீவன் மைந்த நல்லோ அதுல வந்து இப்ப ரெண்டு விஷயம் இருக்குது நீங்கள் உடல்நிலையை சரியா பார்த்துருக்கோம் அடுத்தது குரல் வளம் நல்லா இருக்குது காரணம் என்னன்னு சொன்னால் இந்த குடிவகைகள் பாதிக்காததால தான் இந்த குரல் வளத்தை பாதுகாக்க முடியும் எனக்கு அந்த
எந்த இதுக்கும் அது விட்டு கொடுக்கும். நீங்க சொன்னது மாதிரி இந்த குரல் இல்ல இல்ல குரல் கேட்கறதுக்கு நீங்கள் இந்த காத்தவராயனை பேந்து வேறு யாருக்கும் சொல்லி கொடுத்து இப்படி வளர்க்கும் சொல்லி கொடுத்தோம் அண்ணனுக்கு பிறகு நான் சொல்லியோ செய்யக்கூடியதாக இருக்குதோ சின்ன பிள்ளைகள் காத்தவராயன பழகி இருக்கிறோம். கோவலன்ல ஈடுபாடு இல்ல ஹரிச்சந்திர சம்பூர்ண ஹரிச்சந்திரா அதுல வந்து என்ன செய்வேன் ஏது செய்வேன் என்னை இப்பாடி நீரும் ஏசி உதைத்து தள்ள என்ன செய்வேன் ஏது செய்வேன். இது ஹரிச்சந்திரன் அந்த விஸ்வாமித்திரர் அந்த நெருக்கத்தை கொடுக்கைக்குள்ளே செய்ய முடியாமல் செய்ய முடியாமல். அப்போ ஹரிச்சந்திரன் கிட்டத்தட்ட நீங்கள் நடித்து எவ்வளோ காலம் இருக்கு? ஓ அதுவும் வந்து உங்கள் சிறுபிராயத்தில் அந்த லோகிதாசன் பாத்திரம் இருக்குதானே அந்த சந்திரமதியினுடைய ஹரிச்சந்திரன் மகன் அது சின்ன பிள்ளை அதிலேயே நான் அந்த பாத்திரத்தை இட்டு நடித்தேன். என்னண்டா இப்போ வந்து நாங்கள் இந்த படங்கள் படங்கள் வந்து பழைய கால படங்களை நல்ல படங்கள் பார்த்துருக்கீங்க. இப்போ படங்கள் பார்க்குற பழக்கம் பழக்கம் இருக்கு. என்ன படங்கள் பார்த்துருக்கீங்க? ஓ பழைய காலத்து படங்கள் முழு படங்களும் ஓ சிவாஜி கணேசன் படம் உண்டா கொஞ்சம் என்ன இந்த படங்களை விரும்பி பார்க்குறோம். ஓ பழைய படங்கள் நல்ல இப்போ பாசமலர் பாகப்பிரிவினை பாத காணிக்கை அப்படியான படங்கள் என்றால் கொஞ்சம் அந்த படங்களுக்குரிய ஒரு நல்ல வரவேற்பு இருந்தது மற்றது அது ஒரு ரசிக்கக்கூடிய இருந்ததோ மற்றது அது நாங்கள் திரையில பார்த்தோம். திரையில பார்த்தது எந்த படத்தையும் நாங்கள் திரையில பார்க்குறோம் அப்படியே நேர பார்த்தோம் அந்த அந்த படம் பார்த்து அந்த அது எங்களோட மனதுக்கு நிற்குது. ஓ நிற்குதோ இப்போ அந்த டிவியில் பார்த்தது இல்லை உடனே மறந்து போகுது உங்களுக்கு அது அநேகமாக சுவாஜி எனக்கு நிறைய விருப்பம் படம் பார்க்க எங்கே போகிறோம் நீங்கள் தியேட்டர் என்ன மாதிரி? ஓ நாங்கள் அப்போ எங்களுக்கு ஆரம்ப காலத்தில் நெல்லியடி லட்சுமி தியேட்டர் இருந்தது மகாத்மாண்டு மகாத்மா தியேட்டர் ரெண்டு இருந்தது. அப்போ கலரி ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் 55% கலரி டிக்கெட் 55% இப்படி வாங்கலிருந்தோம் பார்க்குறோம் வாங்கு தானே முன் வருஷம் வாங்கு பார்த்துட்டு அதே மாதிரி என்ன நீங்களும் பார்த்துருப்பீங்க தானே சிறு வயதுல ஆக சின்ன வயசுல அண்ணாக்கள் கூட்டி கொண்டு போவார் படம் பார்த்துட்டு அவை எதுவும் முதல் வந்து ஃபர்ஸ்ட் ஷோ செகண்ட் ஷோ ரெண்டு படமோ ரெண்டு ஓ 6 மணிக்கு 9 மணிக்கு ஃபர்ஸ்ட் ஷோ தான் போவோம் ஃபர்ஸ்ட் ஷோ பண்ணா லேசா வந்தலாமோ செகண்ட் ஷோ பார்க்குற பழக்கம் இல்லை அது 12 மணிக்கு தானே முடியும் லேட்டாவோ ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துருவோம் பார்த்துருவோம். பருத்தித்துறையில இருந்து சென்ட்ரல் தியேட்டர் அதில் கரவட்டியில இருந்து இப்போ பருத்துறை போறோம்டா ஓ சென்ட்ரல் தியேட்டர் பருத்துறை போறதுண்டா நெல்லியடியில இருந்து சைக்கிளில் போறதானே ஓ விளையாட்டுகள் அவ்வளவு பெருசா நாட்டம் இல்லையோ என்னமோ தெரியல 5ஆம் வகுப்பு படிச்சுட்டு பிறகு விளையாட்டுக்கு போனாலும் அது எனக்கு பெருசா கை கொடுக்கறது இல்லை என்னமோ தெரியல தொழில் ரீதி இந்த கலை சம்பந்தமான இதுகளுக்குள்ள இறங்கிட்டோமோ காலங்கள் போய்கொண்டிருக்குதோ. அந்த நேரத்தில் நாங்கள் செய்த குளப்படிகள் அங்கே நாங்கள் செய்த விளையாட்டுகளில் அதையும் இப்போ யோசிக்க அதே ஒரு சந்தோஷமாக இருக்கு சரி சந்தோஷமாக இருக்கும் சந்தோஷமாக இருக்குதோ அதுகளெல்லாம் இனி திரும்பி வராதோ பாருங்க. இப்போ கிளித்தட்டு இருக்குது கிட்டியும் புல்லு கிட்டியும் புல்லு இருக்கும் கிட்டியும் புல்லு அந்த இதுகளெல்லாம் விளையாடினோம் அதுகள் விளையாடினது தான் கொஞ்சம் விளையாட்டிலே அந்த விஷயத்தில் சில விளைய அதை அந்த நாளையில அலாப்புறதுன்னு சொல்கிறது அப்படி போய் நிப்பாட்டு தோல்வியையும் கெதியா ஏற்றுக்கொள்ள வராது அந்த பக்குவம் இருக்கோ தோல்வியோ சரியா தான் செய்திருக்கோ அப்படி வாதாடினா அவங்களும் பார்த்தா இவனோட ஒன்றும் வாதாடையில அது நீ மிரிச்சதான விட்டுருவாங்க
விளையாட்டுல அவ்வளவு எனக்கு அது அலாபினா தான் வெற்றி பெறும். என்ன கிளித்தட்டு அது கிளியண்ட நடவாலை ஓடி அதை மறைச்சு பிடிச்சு என்ன மூளை கையால பாஞ்சு அது எழுப்ப இல்ல போட்டாங்க உடைக்கிறதுக்கு அவ்வளவு நேரம் உடல்பலம் வந்ததோ திரும்ப நான் இங்க வந்து இங்க கடற்தொழில் இந்த இந்த பெரிய கடற்தொழில் தொழில் பார்த்தேன். 74-75 ஆண்டு நான் இங்கே கல்யாணம் முடிச்சு வந்து விட்டேன். அப்பயே கட்டுமரத்தில் தான் எங்களுடைய ஒரு மாமாவியல் கட்டுமரம் வச்சிருந்தது. தனியாகவும் இல்லை, நான் அப்படி போக இல்லை, மாமாக்களோட போகிறது கட்டுமரத்தில். அது பாய் எடுக்கிறது, இன்ஜின் ஒன்றும் இல்லை, போட்டுகள் வச்சிருந்து தொழில்கள் செய்ததோ. ரெண்டு தடவை கடலில் காணாமலும் போட்டேன். ஓ, தனியாக போனா போல இஞ்சும் பிழைச்சி போட்டது. புழைச்சால் இங்கே அந்த டைமுக்கு வராட்டி தேடிவினம் தானே, தேடி பிறகு எல்லாம் வள்ளங்கள் எல்லாம் விட்டுக்கிட்டு தேடி எங்கேன்றதான். அப்போ நான் கரவட்டி தானே என்ற இடம். அப்போ கரவட்டியிலிருந்து அங்கேருந்து முழுக்க ஜனமும் வந்து விட்டேன். ஓ, காணை இல்லை, காதிரை விழுவ காணை இல்லை என்று. பிறகு வந்து வள்ளம் வந்து என்ன அங்கே என்ன என்ன நடந்தது? ஓ, இன்ஜின் ஸ்டார்ட் பண்ண இல்லை, ஸ்டார்ட் பண்ண இல்லையோ, இல்லை இன்ஜின் பழுதா போச்சு, இன்ஜின் பழுதா போச்சு. நாள் நிக்க இல்லை. நான் பின்னேரம் அவ வந்து என்ன பின்னேரம் வந்து என்ன கண்டட்டு நம்ம ஓ லேசான தொழில் இல்லையோ, திடகாத்திரமான தொழில், கொஞ்சம் கஷ்டமான தொழில், கஷ்டமான தொழிலோ. அப்ப நீங்கள் கடத்தொழில் செய்யறதுக்கும் இப்ப செய்யறதுக்கும் என்ன வித்தியாசம்? இப்ப எல்லாம் நவீனம், நவீனம். அப்ப ஆரம்ப காலத்துல கட்டுமரத்துல வலிச்சு போனது, வலிச்சு கொண்டு போயிருக்கோமே, இல்ல வலிக்கிறது வந்து உடலுக்கு வெள்ளை கொடுக்கும். அந்த நல்ல சுழ காத்துல வாடகை காத்துல ஒரு வலி வலிச்சால் ரெண்டு வலிப்பு நம்ம பின்னுக்கு வரும், தள்ளி கொண்டு வரும். எதிர் கொடுத்துடணும். இப்ப எல்லாம் நுணுக்கங்களுக்குள்ள வந்துட்டு, ஆரம்பத்துல 3.5 கோஸ்ல இன்ஜின் இருந்தது, பிறகு 6 கோஸ் பவர் இருந்தது, பிறகு 8 கோஸ் வந்தது. இப்ப நான் இப்ப தொழிலுக்கு பூவா விட்டுட்டேன். இப்ப 40 கோஸ்ல தான் நார்மலா தொழிலுக்கு போய் வரையணும் போல இருக்கோ. 40.9 அப்படி என்று அந்த நேரமும் சுருக்கமாக. முதல் செய்ய நல்ல மீன்பாடு இருந்தது. ஓ, இப்ப நிறைய குறைவு என்று சொல்றார்களோ மீன்கள். மீன்பாடு குறைகிறது காரணம் என்ன? மீன்பாடு குறைகிறதுக்கு தொழில் வளங்கள் கூடி ஓ நவீனமான தொழில்கள் வந்துட்டது. இப்போ இப்படியும் சொல்கிறாங்களே என்னன்னு சொன்னால், இப்போ இப்போ மீனையும் எடுத்துக்கொண்டால், இறால் எடுத்துக்கொண்டால், அதனுடைய அந்த உற்பத்தியான நேரம், அதாவது உற்பத்தி செய்கிற நேரத்தும் அப்படி அந்த குஞ்சுகளை அள்ளினாலும் கூட அந்த அதில் இறால் சொல்கிறாங்க. அப்படி தானோ? இப்போ நாங்கள் செய்கிற காலத்தில் இப்படியான நவீன தொழில்கள் வேற இல்லை, அந்த நிலத்தில் புறான்ற தொழில்கள் வேற இல்லை. இப்போ புறான்ற அதால்தான் மீன்பாடுகள், மீன்பாடுகள் அந்த காலங்களிலே அது குறைஞ்சி போகுதோ. இப்போ மீன் விலையும் கூட தானே, மீன் விலையும் கூட தானே அந்த இடத்துல வாழ்ந்த வாழ்க்கைக்கும் இப்போ வாழ்ந்த வாழ்க்கைக்கும் எல்லாம் வித்தியாசமான வாழ்க்கைகள் தானோ. அந்த இடத்துல குழப்படி சந்தோஷமான வாழ்வு இருந்ததோ, இருந்தது வந்தாலும் அதை எடுத்துக்கொள்ளே விட்டுறது. பள்ளிக்கூடத்துல மாஸ்டர் மேர் அடிச்சா கூட வீட்டை வந்து சொல்றேன் இல்லையோ. ஏனென்றால் வீட்டை வந்தீங்கன்னா வீட்டை அடிப்பினா, நீ ஏதோ பிளவுட்டபடியா தானே அடிச்சே வேறு அடிப்பினமோ. இப்ப அடிக்க கூடாது சட்டமோ. இப்படியே காலங்கள் எங்களுக்கு போய் கொண்டிருக்கு. மற்றது பாருங்க, இந்த சைக்கிள் இருக்கு தானே, அதுல நான் ஒரு வெல்லவன் சைக்கிள், சைக்கிளோ சைக்கிள்ல தான் அந்த தொழில் வளங்கள் செய்ததோ. ஒரு இடப்பட்ட காலத்துல நான் வவனியா வரைக்கும் சைக்கிள் தான், பிரச்சின காலத்துல அந்த எண்ணெய் தட்டுப்பாடுகள் அதுகள் வந்த போதுல சைக்கிள்ல தான் நான் போறது வவனியா. ஓமந்தே உங்களுக்கு அந்த நேரத்தில் என்ன செய்யறேன் வைக்கிறதோ
ஏத்தி கட்டி போட்டு தான் ஓடி 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 அப்படி கஷ்டப்படுறாங்க அப்படி கஷ்டப்படுறாங்க எல்லாம் வந்து நினைச்சிருந்த போய் வந்து இப்ப சைக்கிள் இல்லாம போச்சுது காலப்போக்குல சைக்கிள் இல்லாம போச்சுது சரி உங்களை கண்ட சந்தோஷம் நானும் இப்ப இந்த வந்த உடனே உங்களோட பேரை கேட்டுட்டு தான் எங்கிருக்கா உங்களை சந்திக்க கொண்டு வந்தேன் அந்த கடல்ல பார்க்க நல்ல சந்தோஷமா சந்தோஷமா இருக்கு தீவுல வந்து மணல் மணல் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு அங்க மணல் மணல் இங்க பாறை எல்லாம் இருக்கு பாறோ நான் இப்ப பாத்துட்டு வந்தேன் அப்படி எல்லாம் விலை மீன் இருக்கும் சரி ஐயா சரி.